தற்போது நமது மக்களுக்கு அவர்களை நாங்கள் வெளிப்படைய செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஹர்த்தாலானது நாளைக்கு எல்லா கட்சிகளாலும் கோரப்பட்டுள்ளது. கட்சிகள், நாங்கள் மக்கள் இதற்கு முழு ஆதரவை அளிக்க வேண்டும். அதாவது இது எதற்காக ஆதரவு அளிக்க வேண்டும், எதற்காக ஆதரவு அளிக்கக்கூடாது என்பது தற்போது நாங்கள் அதை பற்றி ஆராயக்கூடிய நேரம் அல்ல. ஏனெனில் ரெண்டு விடயங்களும் எவ்வாறாக இருந்தாலும் முழுமையாக மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும். ரெண்டும், அதாவது நாங்கள் மட்டக்களப்பில் மயிலத்து மடு அதில் காலங்காலமாக அது ஒரு மேய்ச்சல் தரைதான் எங்களுக்கு தெரியும். ஆனால் தற்போது முன்னாள் கவர்னரும் ஆளுநரும் அவருடன் சேர்ந்து தேரர் இருவருமாக சேர்ந்து ஒரு புதிய யுக்திகளை கையாளுகின்றார்கள். எங்காவது கொண்டு போய் ஒரு புத்தர் சிலையை வைத்து விட்டால் நாங்கள் அதற்கு எதிராக கதைக்கவோ இல்லை அதை அப்புறப்படுத்தவோ முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கின்றார்கள். இங்கே நமது ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார், சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அங்கே வந்தேறியவர்களை வெளியே விடும்படி. ஆனால் அவர் நினைத்திருந்தால் உடனடியாகவே தன்னுடைய அதிகாரத்தை பாவித்து அவர் சட்டப்படி பார்த்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் பல இடங்களில் தங்களுடைய சட்டங்களை தமிழர்களுக்கு எதிராக உடனடியாகவே நடத்தி முடிக்கின்றார்கள். எனவே இந்த இடத்தில் அவர்கள், ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் அவருடைய உண்மையான தத்துணிவும் முடிவும். தமிழர்களை காப்பாற்றுகின்றார், அல்லது தமிழர்களுக்காக நிற்கின்றார், அல்ல தமிழர்களும் இந்த நாட்டு பிரஜைகள் என்ற எண்ணம் அவருடைய மனதில் உதிக்க வேண்டும். அதை விடுத்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர் ஓடிக்கொண்டிருக்கின்றார். இது ஒரு புறம் இருக்க, எங்கே எங்களுடைய நாங்கள் நீதிக்காக நிற்க வேண்டிய இடத்தில் நீதிமன்றத்தையே குழப்பும் செயற்பாடுகளில் இறங்கி செய்த அரசாங்கத்தை எதிராக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அதையும் குழப்புகின்றார்கள். நிச்சயமாக இந்த ஹர்த்தால் ஏன், அதன் அடிப்படை என்ன, ஏன் வைக்கப்படுகின்றது என்பது நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எல்லா கட்சிகளும் சேர்ந்துதான் வைக்கின்றன. அந்த கட்சிகள் அங்கே யாருக்கும் இடையில் முரண்பாடுகளை காணவில்லை. சில கட்சிகள் தனித்துவமாக இயங்குவதற்கு யோசித்த கட்சிகள் தனித்துவமாக தங்களுடைய அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கூடுதலாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் இங்கே செயற்பாட்டை தொடங்கியிருக்கின்றார்கள். இங்கே இந்த செயற்பாடு நிச்சயமாக வெற்றி அளித்திருக்கும். அத்தனை துறை சார்ந்தவர்களையும் கூப்பிட்டு அவர்களுடன் பேசியிருக்க வேண்டும் என்று காலை பத்திரிகையில் பார்த்தேன். தற்போது கல்வி திணைக்களம் அது சம்பந்தமாக அவர்களுடைய பிள்ளைகளுடைய பரீட்சைகள் இந்த கட்டத்தில் வந்து நிற்கின்றது. எனவே இது பற்றி அறிந்திருந்தால் வேறு ஒரு தினத்தை நாங்கள் எடுத்திருக்கலாம், அல்லது அவர்களுக்கு முற்கூடியே அவர்களுக்கு அறிவித்தல் கொடுத்து ஒரு வேறொரு தினத்துக்கு அவர்களுடைய பரீட்சைகளை போட்டிருக்கலாம். எனவே இங்கு நாங்கள் ஒன்றை செய்யும்போது மக்கள் மயப்படுத்தி செய்யப்பட வேண்டும். ஒருவரும் எங்களை எதிர்க்க மாட்டார்கள். ஆனால் அப்படி செய்யாத இடத்து ஒரு விதமான ஆய்மிச்சங்கள் வருகின்றதும் இது வாக்கு அரசியலுக்கா அல்லது மக்கள் அரசியலுக்கா, அந்த கேள்வி இருக்கின்றது, கேட்கின்றார்கள். எனவே நாங்கள் இவற்றை ஒன்றுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டு அனுப்பியவர்கள் அவர்கள் சார்பாக முடிவுகளை எடுக்கலாம். முடிவுகளை எடுக்கும்போது அதற்கு உரியவாறு
எந்த துறையும் தாக்கப்படாமல் மக்களும் தாக்கப்படாமல் மக்கள் ஒன்றாக வந்து நின்று செயற்படக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும். இது மிக மிக இது அரிதாக காணப்படுகின்றது உண்மையை சொல்லப்போனால். எனினும் பத்திரிகைகள் செய்திகளை கொண்டு செல்கின்றன, அது இலத்திரனியல் ஊடகமாக இருக்கட்டும் அல்லது அச்சு ஊடகமாக இருக்கட்டும். வடிவாக அவதானித்தால் அச்சு ஊடகத்தை தான் நான் இலத்திரனியல் ஊடகம் நான் சரியாக கவனிக்கவில்லை. அச்சு ஊடகங்கள் செய்திகளை பிரசுரிக்கின்றார்கள். ஆனால் இந்த ஹர்த்தாலுடைய நோக்கங்கள், அதன் மகிமை, அது எவ்வாறு கொண்டு செல்லப்பட வேண்டும், மக்கள் அதற்கு ஆதரவளிக்க வேண்டும், அதாவது அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை யாரும் சொல்லாமல் இம்முறை வித்தியாசமாக செய்திகளை போட்டு விடுகின்றார்கள். எனவே இவற்றையெல்லாம் இந்த கட்சிகள் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய கருத்தில் எடுத்து வருங்காலத்தில் எல்லோரையும் இணைத்து கொண்டு போ பத்திரிகைத்துறையும் இணைக்க வேண்டும். பத்திரிகைத்துறையை முடிவுகள் எடுக்கப்படும் போது அவர்களும் அங்கே கூப்பிடப்பட வேண்டும். இலத்திரியல் பத்திரிகையாளராக இருக்கலாம் அல்லது அச்சு ஊடக பத்திரிகையாளராக இருக்கலாம், அவர்களும் இதில் ஒரு பங்குதாரர்கள். உங்களுக்கு வெற்றியாக அமைய வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய நானும் அரசியல்வாதி தான், நானும் என்னுடைய கட்சியும் இதில் ஒரு பங்கு. ஆனால் நான் சொல்ல வேண்டிய உண்மைகளை சொல்ல வேண்டும், ஏனெனில் மற்றவர்கள் எங்களுடன் பேசுகின்றார்கள். எனவே இம்முறை நான் மக்களிடம் கேட்டுக்கொள்வது, நாங்கள் வருங்காலத்தில் இது சம்பந்தமாக சரியான முறையில் அணுகுமுறைக்கு போகலாம், ஆனால் இது வெற்றிகரமாக அமைய வேண்டும். இதில் பல சிக்கல்கள் இருக்கலாம், இருந்தாலும் இது வெற்றிகரமாக அமைய வேண்டும். இந்த நிகழ்வு இன்னுமொரு விடயமும் இங்கே தூக்கி பார்க்கப்படுகின்றது. அதாவது நாளை ஒரு புதிய படம் ஒன்று வரப்போகிறதாக கேள்வி. இந்த இடத்தில் நாங்கள் இளைஞர்கள், எங்களுடைய போராட்டமே இளைஞர்களால் தான் தொடங்கப்பட்டது, இளைஞர்களால் வெற்றிகரமாக கொண்டு போகப்பட்டது, ஆனால் கபடமாக மௌனிக்கப்படப்பட்டது. எனவே இளைஞர்களுடைய பங்கு இருக்கின்றது, வருங்காலத்திலும் இளைஞர்கள் தான் இது எடுக்க முடியும். எனவே இதற்கு ஒத்துழைப்பு தரக்கூடியது இந்த திரைப்பட நிர்வாகிகளோ திரைப்பட சொந்தக்காரர்கள் தான். அவர்கள் நாளை தாங்கள் திரைப்படங்களை திரையிடவில்லை என்ற ஒரு அறிவிப்பை செய்ய வேண்டும். ஆனால் இங்கு கூடுதலாக தற்போது கொழும்பை அடித்தளமாக கொண்டவர்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து விட்டார்கள், அவர்கள் திரைப்படங்களை போடுகின்றார்கள். எதுவாக இருந்தாலும் நாள் கோள் பார்ப்பதில்லை. எங்களுடைய நினைவு தினங்கள் என்று இருக்கின்றது, எங்களுக்காக தன்னுயிரை அர்ப்பணித்தவர்களுடைய நினைவு தினங்கள் இருக்கின்றது, அதை எல்லாவற்றையும் மறந்து அவர்கள் செயற்பட்டு கொண்டு தான் போகின்றார்கள். இதற்கு என்ன செய்யலாம் என்பது பற்றியும் நாங்கள் மிக தீவிரமாக சிந்திக்க வேண்டும். தீவிரமாக சிந்தித்து அவர்களை எங்களுடைய வழிக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். இதற்கு அப்பால் எது எடுத்தாலும் நான் இங்கு களத்தில் இருக்கின்றேன். 1982 இங்கே இருக்கின்றேன். இந்த புலனாய்வு என்பது யாழ்ப்பாணத்தில் ஒன்றும் புதிதல்ல. இந்த புலனாய்வு எல்லாவற்றையும் எதை எதை எதிர்த்து செய்யலாமோ அதில் நாங்கள் மிகவும் கவனமாக பார்க்கப்பட வேண்டியது, சம்பளத்துக்காக வேலைக்கு சேர்ந்த எமது தமிழ் மக்கள் தான் கூடுதலாக வேலை செய்து கொடுக்கிறார்கள் தங்களுடைய உயர் பதவிகளை அடைவதற்காக. இந்த காவல்துறைக்கு போய் சேர்ந்தவர்கள் அரவாசி பேருக்கு மேல் விரும்பித்தான் போனார்கள், அரவாசி பேருக்கு மேல் வேறு வழி இல்லாமல் போனார்கள். ஆனால் தமிழ் தெரியும் என்றபடியா தமிழர்களுடன் அவர்கள் சேர்ந்து தெரிந்து என்னென்னத்தை அறிய முடியுமோ அறிந்து எங்கெங்கே அவர்களுக்கு தடை போட முடியுமோ அந்த தடைகளை போட்டு இவர்கள் தாங்கள் சேர்ந்தது மட்டுமல்லாமல் கூலிப்படைகளையும் அமைத்து வைத்திருக்கின்றார்கள். அந்த கூலிப்படைகளும் வந்து வியாக்கியானங்கள் கொடுக்கின்றன. இது நிச்சயமாக எங்கள் நாட்டில் இல்லை, எல்லா நாடுகளிலும் உள்ள ஒன்று. நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும், இந்த புலனாய்வாளர்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். நான் ஒரு முறை என்னுடைய தேர்தல் பிரசாரத்தில் ஒரு புலனாய்வாளருடைய பெயரை சொல்லியும் பேசியிருந்தேன். பின்னர் அதுக்கு பின்னர் கொஞ்சம்
அமைதி காத்தார்கள். நான் என்ன சொல்கின்றேன் என்றால், எதிராக இங்கே வந்து இணையதளங்களோ அல்லது அச்சு ஊடகங்களோ ஹர்த்தாலுக்கு எதிராக வந்து சொல்லும்போது, இந்த ஹர்த்தால் வந்து தேசியம் சம்பந்தப்பட்டது, தேசியத்தோடு இல்லாதவர்கள் கதைக்கும்போது அதை முற்று முழுதாக மறைத்து விடலாம், அது ஒன்றும் எங்களுடைய ஊடகத்துக்கு, ஊடக சுதந்திரத்துக்கோ அல்லது ஊடக தர்மத்துக்கு எதிரானதல்ல. ஏனெனில் நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்திருக்கின்றோம், தேசியத்துக்காகத்தான் நாங்கள் இங்கே எவற்றையும் நாங்கள் கருத்தில் கொண்டு செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். இளைஞர்களாக இருக்கட்டும், யாராகவும் இருக்கட்டும், இப்படியானவர்களுக்கு அச்சு இயந்திரமோ அல்லது இலத்திரனி ஊடகமோ இடம் கொடுக்கக்கூடாது. இதை தெளிவாக நான் சொல்கின்றேன். புலனாய்வாளர்களும் இதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வருங்காலத்தில் நீங்கள் இப்போ நீங்கள் யாரையும் விரட்டி செய்யலாம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இப்படி தொடங்கினீர்களாக இருந்தால் மறுபடியும் 83rd போய்விடுவார்கள் மக்கள். இதை கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் புலனாய்வாளர்களே. எனவே நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும், நாங்கள் தேசியத்தை வளர்க்க வேண்டும். தேசிய கட்சிகள்லாம் நாளைக்கு இந்த ஹர்த்தாலுக்கு அழைத்திருக்கின்றார்கள். மக்கள் ஒற்றுமைப்பட்டு இந்த ஹர்த்தாலை வெற்றிகரமாக முடித்து கொடுக்க வேண்டும். இது எங்களுடைய கடமையும் கூட. நன்றி.